வெல்கம் சில்ட்ரன். நாம் இப்போ 4ஆம் வகுப்பு அறிவியலில் யூனிட் 3 தாவரங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்ற வகுப்பில் தாவரங்களை நம்ம எப்படிலாம் வகைப்படுத்தலாம், மலரின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தலாம், நிறத்தின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மலரின் பாகங்கள் என்னென்னு பார்க்கலாமா? பாருங்கள், மலரின் பாகங்கள் சரியா? நீங்கள் பூக்களை பார்த்துருக்கிறீர்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் அளிக்க முயற்சிக்கவும் சரியா? 1. உங்களுக்கு பிடித்த மலர் எது? 2. உங்களுக்கு பிடித்த மலரின் நிறம் என்ன? 3. அதன் வாசனை எப்படி உள்ளது? இந்த 3 நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பேரண்ட்ஸோட உதவியோடு இதில் ஃபில்அப் பண்ணுங்கள். அடுத்ததாக மலரில் காணப்படக்கூடிய 4 முக்கிய பாகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஒரு பூவுன்னு எடுத்துட்டோன்னா அதில் 4 பாகங்கள் இருக்கும். அது என்னெல்லாம் பாருங்கள். 1. புள்ளிவட்டம். 2. அல்லிவட்டம். 3. மகரந்தத்தாள் வட்டம். 4. சூலகம். 1. புள்ளிவட்டம் அப்படின்னு என்னன்னு பாருங்கள். மலரானது மொட்டாக இருக்கும்போது அதனை பாதுகாக்கக்கூடிய வெளிப்புற பகுதிக்கு பேர் தான் என்னது, புள்ளிவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் பச்சை நிறத்தில் காணப்படும். பாருங்கள் அந்த மலர் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும் பார்த்தீங்களா. இந்த காம்புக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் புள்ளிவட்டம். சரி, அந்த மலர் வந்து மொட்டாக இருக்கும்போது அதை மூடி பாதுகாக்கக்கூடியது இந்த பகுதி தான், இதுதான் புள்ளிவட்டம் என்பது. ஓகேவா? சரி, அடுத்ததாக 2. இது வந்து கிரீன் கலரில் இருக்கும். 2. என்னென்னு பாருங்கள், அல்லிவட்டம். அல்லிவட்டம் வந்து பிரகாசமான நம்முடைய மலரின் அடுக்கு அப்படின்னு மலரின் அடுக்காகும். சரியா, அந்த பார்த்தீங்களா, அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, பூ இதழ்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் அல்லிவட்டம். சரிங்களா? ஓகே, இது எதுக்காக கலர்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்த தேனீக்கள் மற்றும் பூச்சிகள் இருக்கு இல்லையா, வண்ணத்து பூச்சிகள், இதெல்லாம் வந்து என்ன செய்யும், இந்த பூக்களில் வந்து நிற்கிறதுக்காக, அதை கவர்றதுக்காக இந்த கலர்லாம் என்ன செஞ்சிருக்கு, இதில் அமைஞ்சிருக்கு. சரியா, ரைட்டு. இந்த பூக்கள் இந்த எதுக்காக பயன்படுது, மகரந்த சேர்க்கைக்கு, அதாவது அடுத்த செடி உருவாகிறதுக்கு காரணமாக உள்ள உறுப்புகளை கொண்டது என்னது, இந்த பூ. பூவுக்குள்ளே தான் என்னது இருக்கும், இந்த மகரந்த துகள்கள் இருக்கும். சரியா, அது வந்து மகரந்த சேர்க்கைக்கு காரணமாக அமையுது. அந்த மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் அது காயாக மாறும், அதுக்கு காரணமாக அமையுது இந்த பூ. ஓகேங்களா, இதுதான் அல்லிவட்டம். இதுக்கு பேர் புள்ளிவட்டம், பச்சை நிறத்துக்கு பேர், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் அல்லிவட்டம். 3வதாக மகரந்தத்தாள் வட்டம். பாருங்கள், மகரந்தத்தாள் வட்டம் வந்து எங்கே இருக்குன்னா, அந்த மலரின் மையத்தில் காணப்படும். சரியா, இது வந்து இனப்பெருக்கத்திற்கு உதவக்கூடிய மகரந்த துகள்கள் இதில் இருக்குது. இது வந்து மலரில் ஆண்பாகமாகும். இந்த பூவுக்கு கூட ஆண்பாகம் பெண்பாகம் அப்படிங்கிற இது இருக்குது. அதில் உள்ள அந்த பூவில் உள்ள ஆண்பாகம் என்பது இந்த மகரந்தத்தாள் வட்டம் தான் சொல்கிறாங்க. சரி, என்ன இருக்குது பார்த்தீங்களா, மகரந்தத்தாள் வட்டம். இதில் என்ன இருக்கும்னா, மகரந்த துகள்கள் இருக்கும். சரியா, மகரந்த துகள்கள் இருக்கும். இது எதுக்கு, அதாவது இனப்பெருக்கத்திற்கு உதவுறதுக்கு இந்த மகரந்த துகள்கள் பயன்படும். இதுதான் இந்த மலரின் ஆண்பாகம் சொல்கிறாங்க. அடுத்து இந்த மலரின் பெண்பாகம் தான் 4வது போகுது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுதான் மலரின் பெண்பாகம். இதுக்கு பேர் சூலகம். இது எங்கே இருக்கும், நடு மெயினான பகுதி, நடுப்பகுதியில் இருக்கும் சூலகம். இந்த சூலகம் என்ன செய்யும்னா, இந்த மகரந்த துகளோட என்ன செய்யுது, சேரும். இப்படி சேர்ந்து என்ன செய்யுது, கனியாக மாறும். சரியா, அந்த மகரந்த துகளும் அதுக்கப்புறம் இந்த சூலகமும் இணைந்து அதுக்கப்புறம் இதாக மாறிடும், கனியாக மாறுகிறது. அதுக்கப்புறம் காயாக மாறி அதுக்கப்புறம் கனியாக மாறுகிறது. இதுதான் மலரின் பெண்பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 பகுதியில் பார்த்துட்டோமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பூ காம்புக்கு நேராக கிட்டத்தில் இருக்குது புள்ளிவட்டம். 2வதாக அல்லிவட்டம். 3வதாக மகரந்த தாழ்வட்டம். 4வதாக சூலகம். இந்த 4 பகுதி தான் இந்த மலரினுடைய முக்கிய பாகங்கள். ஓகே, எடுத்து பாருங்கள், மேலும் அறிந்து கொள்வோம். இந்த பூ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மலர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மலர்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ரஃப்லேஷியா. ஓகேவா, இது எங்கே இருக்குது, இந்தோனேஷியா நாட்டில் உள்ள மழைக்காடுகளில் இது இந்த மலர் காணப்படுகிறது. ஓகே, அடுத்தது விடையளிப்போம். கோடிக்கடங்களை நிரப்புக. 1. புள்ளிவட்டமானது மலர் மொட்டாக இருக்கும்போது அதனை டேஷ் என்ன செய்யும், புள்ளிவட்டம் மலரை வந்து பாதுகாக்கும் வெளிப்புற அடுக்கு. சரியா, அதுதான். அப்போ பாதுகாக்கும் போட்டாலும் போதும். ஓகே தானே. அடுத்தது 2வது,
மகரந்தத்தாள் வட்டத்தில் டேஸ் துகள்கள் உள்ளன. மகரந்தத்தாள் வட்டத்தில் எது இருக்கு? மகரந்த துகள்கள் உள்ளன. மூன்றாவதாக சூலகம் என்பது மலரின் டேஸ் பகுதி ஆகும். என்ன பகுதி? அதனுடைய பெண் பகுதி. சரிங்களா, சூலகம் என்பது மலரின் பெண் பகுதி ஆகும். ஓகே, அடுத்தது வாங்க செய்து கற்போம். இது வந்து என்னென்னா ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வீட்டில் வச்சு கடைசியாக செய்து பாருங்கள். ஒரு செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவை எடுத்து அதனுடைய மலை அந்த பூவினுடைய முக்கிய பாகங்களை வந்து நல்லா அடையாளம் காட்டுங்க பேரண்ட்ஸ்கிட்ட. அது ஒவ்வொன்றும் என்ன கலரில் இருக்குது, என்ன நிறத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். சரியா, நான்கு போதியும் என்னென்ன நிறத்தில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பூவினுடைய படத்தை ஒரு பேப்பரில் என்ன செய்யுங்க, நோட்டு குறிப்பேட்டில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக வரையலாம். சரியா, வரைந்து நீங்களே என்ன செய்யுங்க, அந்த நான்கு முக்கிய பகுதிகளை குறித்து கொள்ளுங்கள். இது ஒரு செயல்பாடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேஜ். அடுத்ததாக பருவ மலர்கள், பருவகால மலர்கள் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பருவ காலங்கள் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். அதாவது அவ்வப்போது ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்கள். சரி, அவ்வப்போ நம்ம காலநிலை மாறிக்கிட்டே இருக்கான். கோடை, அதாவது வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, காற்று அடிக்குது, சொல்கிற மாதிரி குளிர் அடிக்குது, இது எல்லாமே பருவ காலங்கள் தான். சரிங்களா, இதுதான். இதில் வந்து முக்கியமாக நான்கு பருவ காலங்கள் இருக்குது. அது எதிலானா வசந்த காலம், கோடைக்காலம், இலையுதிர்காலம், குளிர்காலம். சரிங்களா, இதுதான் நாலு காலங்கள். இதில் வந்து வசந்த காலம்னா என்னது, எல்லாருக்குமே பிடித்தமான காலம். அதாவது வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் தென்றல் காற்று வீசுகிற மாதிரி இருக்க முடியாது, அது வசந்த காலம்னு சொல்லுவாங்க. கோடை காலம்னா என்னது, அதாவது வெயில் காலத்து தான் கோடை காலம்னு சொல்கிறாங்க. இலையுதிர் காலம்னு இந்த மரங்கள் என்ன செய்யாது, இலைகள் பெரும்பாலும் இல்லாமல் உதிர்ந்திருக்கும். பெரும்பாலும் வெளிநாடுகள்லாம் அந்த இலையுதிர் காலங்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்து குளிர்காலம் என்பது ரொம்ப குளிராகவே இருக்கும். சரிங்களா, இதுதான் முக்கியமான நான்கு பருவ காலங்கள். அடுத்து இதே மாதிரி பெரும்பாலான மலர்கள் கூட என்ன செய்யுது, குறிப்பிட்ட ஒரு பருவத்தில் என்ன செய்யுது, பூக்கின்றன. சில மலர்கள் மேக்சிமம் நிறைய மலர்கள் வந்து எல்லா காலங்களிலும் பூக்கும். சில மலர்கள் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் பூக்கும். அந்த மாதிரி பூக்களுக்கு பேர் பருவகால மலர்கள் அப்படின்னு நாம் அழைக்கிறோம். அது எதுலான்னு பாருங்கள், என்னென்ன காலத்தில் என்னென்ன மலர்கள் பூக்குதுன்ட்டு. குளிர்காலத்தில் பூக்கக்கூடிய மலர்கள் டிசம்பர் பூ, இது டிசம்பர் பூ. இது குளிர்கால மல்லிகை, இது சம்மங்கி. இதெல்லாம் வந்து குளிர்காலத்தில் மட்டும்தான் பூக்கக்கூடியது. அடுத்ததாக கோடை காலத்தில் பூக்கும் மலர்கள் எதெல்லாம்னு பாருங்கள், மல்லிகை பூ, சூரியகாந்தி பூ, ரோஜா. இது எல்லாமே கோடை கால வெயில் காலத்தில் தான் என்ன செய்யும், நிறைய போகும். சரியா, மற்ற காலங்கள் அதனுடைய மலர் இது வந்து குறைஞ்சிரும். சரிங்களா, அடுத்தது இலையுதிர் மற்றும் வசந்த காலத்தில் பூக்கும் மலர்கள். அது எதெல்லாம், இலையுதிர் காலத்தில் எதெல்லாம் பூக்கும்னா டாலியா. சரியா, இன்னொன்று குங்குமப்பூ. இந்த ரெண்டுமே இலையுதிர் காலத்தில் பூக்கக்கூடிய மலர்கள். இது என்னது, மணிப்பூ, டியூலிப்னு சொல்லுவாங்க. இது வந்து வசந்த காலத்தில் பூக்கக்கூடிய மலர். ஓகேவா, இது எல்லாமே குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் பூக்கக்கூடிய மலர்கள் ஆகும். அடுத்ததாக இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, கனகாம்பரம் அனைத்து பருவங்களிலும் மலரும் மலராகும். பார்த்தீங்களா, எல்லா காலத்தையும் பூக்கக்கூடிய மலருக்கு எக்ஸாம்பிள் சொன்னாங்கன்னா கனகாம்பரப்பூ எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்ததாக குறிஞ்சிப்பூ, இது எப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் என்ன செய்யும், பூக்கும். இது அது ஒரு வித்தியாசமான ஒரு பூ, எல்லா காலங்களும் பூக்காது, 12 வருஷத்துக்கு ஒரு தான் பூக்கும். அடுத்ததாக அயல் தாவரங்களை பற்றி பார்ப்போம். அயல் தாவரங்கள்லாம் என்னது, அழகு தாவரங்கள். சரியா, வீட்டுக்கு அழகுக்காக வைப்போமா இல்லையா, அந்த தாவரங்கள் தான் அழகு தாவரங்கள். பாருங்கள், இயல்பாக வளரும் இடத்துலேருந்து என்ன செய்கிறோம், குறிப்பிட்ட காரணத்துக்காக அதை நம்ம பிடிங்க என்ன செய்கிறோம், நமக்கு தேவையான இடத்துல என்ன செய்ய வளர்க்குறோம். ஏன்னா அது அழகுக்காக, வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேயோ தோட்டங்களையோ என்ன செய்கிறோம், வளர்க்க அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்களுக்கு பேர் தான் அயல் தாவரங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து இது எதிர எக்ஸாம்பிள் பாருங்கள், சைக்கஸ். சரியா, சைக்கஸ்ங்க சாக்கோ பனின்னு சொல்லுவாங்க. பார்க்க இது எல்லாமே அழகாக இருக்கும், சைக்கஸ் மரம். அடுத்து பெரணி. சரியா, அடுத்து குரோட்டன்ஸு, கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. அடுத்ததாக விசிறி வாழை, விசிறி மாதிரியே இருக்கும். அடுத்து படகு அள்ளி. அடுத்து கற்றாழை, கற்றாழை மேக்ஸிமம் எல்லாருமே நான் பார்த்துக்கலாம். இது எல்லாமே என்னது, அழகுக்காக, அழகுக்காகவும் அலங்காரத்துக்காகவும் வளர்க்கக்கூடிய செடிகள். அடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த செடி எல்லாம் நல்லா பாதுகாங்க. இதுக்கு பேர் பார்த்தீனியம் அப்படிங்கிற ஒரு வகை செடி. இது என்ன செய்யணும், இது ஒரு களை செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து திடீர் புதுசு புதுசாக ஓரிடமாக என்ன செய்யும், வளரும், தேவையில்லாமல் வளரும். சரியா,
தேவையில்லாமல் வளர்ந்து மற்ற செடிகளை வளர்வதையும் தடுக்கும், இடத்த அடைச்சிக்கிட்டும். சரிங்களா, இந்த மாதிரி வளர்றதுனால விவசாயம் பாதிக்கப்படுது. ஆனால் இதனுடைய இத்தாத்தினுடைய மகர்ந்த துகள்கள் என்ன செய்யுது, யாருக்குமே பிடிக்காது. சரியா, அது மேலே பட்டுதுன்னா மேலுக்கு பிடிக்காது. அதனால் இந்த செடி யாருமே தொடாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஓகேவா, அடுத்து பாங்க விடையளிப்போம். பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. பாருங்க, டிசம்பர் பூ, சம்பங்கி பூ, மணிப்பூ. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மணிப்பூ. ஓகேவா, ஸோ டிசம்பர் பூ, சம்பங்கி பூ குளிர்காலத்தில் பூக்கக்கூடியது, மணிப்பூ மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது அதனால் அதை வட்டம் போட்டுறோம். அடுத்து குங்குமப்பூ, டாலியா, ரோஜா. பார்த்தீங்களா, குங்குமப்பூ டாலியா வந்து எனது எளிதல் காலத்தில் உள்ளது, ரோஜா மட்டும் கோடை காலத்தில் உள்ளது. ஸோ அதை மட்டும் வட்டம் போடணும். அடுத்து ரோஜா, படகு அள்ளி, குரோட்டன்ஸு. படகு அள்ளி குரோட்டன்ஸும் அழகுக்காக வளர்க்குறோம், ரோஜா மட்டும் நார்மலாக வளரக்கூடிய. ஸோ இதுதான் வித்தியாசமாக இருக்கிறதுனால அதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிடணும். அடுத்து சேது கற்போம். பல்வேறு அலங்கார தாவரங்களை சேகரித்து உங்கள் வீட்டிலோ பள்ளி தோட்டத்திலோ வளர்க்கவும் சொல்கிறாங்களா. அதாவது அழகாக அழகான செடிகள் இருக்கு இல்லையா, அழகு தாவரங்கள், அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்றண்ட எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் தொட்டி செடியில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக வளர்க்கலாம். பார்க்குறதுக்கு மிகவும் அருமையாக இருக்கும். இது ஒரு செயல்பாடு. ஓகேவா, ரெண்டு செயல்பாடு கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க, செயல்பாடே செய்துடுவாங்க. அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.